நம்மளை மற்ற யூடியூப் சேனல்லேருந்து நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம நண்பர்கள் யார் வந்தாலுமே அவங்கள நம்மளுக்கு எவ்வளோ ஃபேவராக பண்ணி கொடுக்க முடியுமோ அவ்வளோ ஃபேவராக பண்ணி கொடுப்போம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாப்பிள மச்சான். இந்த வீடியோவில் நம்ம இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம நார்கோயிலில் வந்து ரெண்டாவது ஃபர்ஸ்ட் வீடியோ ஒன்று பண்ணியிருக்கோம். இது வந்து ரெண்டாவது வீடியோவாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து செகண்ட் ஹேண்ட் பைக் வீடியோ தான் பண்ணியிருக்கோம். அது நீங்கள் இது வரைக்கும் யாரும் பார்க்கலாம், சேனல் புதுசாக வந்துருக்கீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. நிறைய செகண்ட் ஹேண்ட் பைக் வீடியோவும் நம்ம சேனலில் பண்ணியிருக்கோம், அது கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், போய் செக் பண்ணிக்கோங்க. அதுவும் போக நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா அதிக அளவு ஃபாரின் பீப்புள் தான் நிறைய பேர் பார்க்குறீங்க. இங்கேருந்து ஃபாரின் போன மக்களாக இருக்கட்டும், அவங்க அதிக பேர் நம்ம சேனலை விசிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு நம்ம சேனலில் போடுற வீடியோ யூஸ் ஆகுது அப்படிங்கும் போது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. அதுவும் போக இதுக்கடுத்து நிறைய வீடியோவும் நாங்கள் பண்ணுவோம் கண்டிப்பாக. நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலில் நிறைய பேர் வந்து விசிட் பண்ணி வீடியோ பார்த்துருக்கீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் புதுசாக விசிட் பண்ணுறவங்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப்பும் ஒவ்வொரு லைக்கும் தான் எங்களுக்கு மோட்டிவ் ஆகி அடுத்தடுத்து நல்ல கண்டென்ட்டாக நிறைய வீடியோ பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்க ஏரியா நாகர்கோயில் கிராமம் அப்படிங்கிற ஒரு ஏரியா. இந்த ஏரியாவில் ஃபுல் செகண்ட் பைக் மார்க்கெட் தான் இருக்குது. இந்த மார்க்கெட்டை தனியாக உங்களுக்கு எவ்வளோ மார்க்கெட் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படிங்கிறத தனியாகவே ஒரு வீடியோ பண்ணி காட்டுறேன். இப்போ வந்திருக்க ஷோரூம் பார்த்திங்கன்னா ராம் ஆட்டோ கன்சல்டன்சி ஷோரூம் தான். மேலே பார்த்திங்கன்னா தெரியும் போர்டு, ராம் ஆட்டோ கன்சல்டன்சி இந்த ஷோரூம் தான் வந்திருக்கோம். இந்த ஷோரூமில் பார்த்தீங்கன்னா அதிக அளவு ஃபேன்சி பைக்காக இருக்கட்டும், புல்லெட்டு புல்லட் பைக்காக இருக்கட்டும், பல்சராக இருக்கட்டும், எஃப்செட்டாக இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய பைக்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் என்ன மாடல்ஸ் இருக்குது, என்னென்ன ப்ரைஸில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய் ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்து இங்கே இருக்க பைக்ஸ்லாம் இந்த ஆப்போசிட்டில் இன்னொரு ஷோரூம் வச்சுருக்காங்க. நம்ம ஆல்ரெடி அந்த ஷோரூம் பார்த்துருப்போம். இப்போ ஆப்போசிட்டில் ஹெட் ஆஃபீஸ் இது 12 வருஷமாக இல்லை தான் வச்சுருக்காங்க. இது ஓப்பன் பண்ணி 2 வருஷம் ஆகுது. 2 வருஷம் ஆகுது. சரி ஓகே. இங்கே இருக்க பைக் மாடல் ப்ரைஸ்லாம் சொல்லலாமா? கண்டிப்பாக சொல்லலாம். இது யூனிகான் 2019 மாடல், சிபி யூனிகான் 2019 மாடல். ஆமாம், 2019 மாடல் சிபி யூனிகான் வந்து நம்மளுக்கு வந்து இப்போ இறங்குறது இந்த மாடல் வண்டி இறங்காது. இந்த டைப்பில் இறங்கலை. இந்த டைப்பில் இறங்குறாங்க. இது வந்து நம்ம கொஞ்சம் ட்ரிகர் ஷேப்பில் கொஞ்சம் வித்தியாசமாக தான், அது உங்களுக்கு எப்படி சொல்கிறதில்ல, நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஓகே, அந்த மாதிரி தான் இறங்குது. இது வந்து நம்மளுக்கு வந்து 80,000 விலை வருது. 80,000? ஆமாம், 80,000 தான். 80,000 தான், ஃபிக்ஸ்டு தான். ஃபிக்ஸ்டு தான். குறைப்பே கிடையாது. புது வண்டி வந்து இந்த மாடல் இறங்குறா, ப்ளஸ் புது வண்டியோட விலை 128,000 சம்திங் வந்துடுது. 128,000. ஆமாம், இது வந்து ஒரு 2 வருஷம் கம்மியான வண்டி. 5 வருஷத்துக்கு இன்சூரன்ஸ் வந்து லைவ்லேயே இருக்குது. ஒரே ஓனர், லோ கிலோமீட்டர் தான், கிலோமீட்டர் ரொம்ப கம்மியாக தான் ஓடி இருக்கு. நம்மளுக்கு மொத்தத்துலேயே வந்து ஒரு அதை பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 4000. ஆமாம் சார், இது 4000 சம்திங் தான் ஓடி இருக்கு. ஓகே ஓகே, அவ்வளோதான். ஆமாம், அது துடைக்காமல் தூசியாக இருக்கனால கொஞ்சம் இதாக இருக்குது, தெரியுது. அவ்வளோதான், தெரியல. ஓகே ஓகே, லோ கிலோமீட்டர் ஓடின வண்டி தான். ஆமாம், இது எஃபிசியன்ட் மாடல் 2017 அது. ஆமாம், இது நம்மளுக்கு வந்து 58,000 வருது. 58? ஆமாம், 58,000 வருது. இதோட ஓனர்ஸ்லாம் மேக்ஸிமம் ஓனர்ஸ் நம்ம கேட்க, நம்ம நீங்கள் நேரமே சொன்னீங்க, ஓனர் மேக்ஸிமம் ஒரு 60% ஒரு ஓனர்லேயே இருப்பாங்க. நம்ம சொல்ல முடியாது. நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு டைமில் வந்து நம்மளோட ஃபஸ்ட் ஓனர் வண்டி மட்டுமே நின்ற மாதிரி நின்றுருந்து, ஒரு சில வண்டியில் மட்டும்தான் 2 ஓனர் அப்படின்ட்டு வந்து. மேக்ஸிமம் 2 வீலரை பொறுத்தவரை வந்து உங்களுக்கு வந்து ஓனர் வந்து அதிகமாக பிரச்சனை இருக்குது. ஆமாம் ஆமாம், அது 2 ஓனராக இருந்தாலுமே வந்து நம்ம வண்டி கண்டிஷன் எப்படி இருக்குது. ஆமாம் ஆமாம், அதை மட்டும்தான் நம்ம அதை பார்க்கணும். வண்டி கண்டிஷன் எப்படி இருக்குது, வண்டி மார்க்கெட் எப்படி இருக்குது. ஓனர்ஸ் வந்து 2வது பட்சம் தான். ஒரு இன்சூரன்ஸில் இந்த வண்டியில் வந்து உங்களுக்கு 5 வருஷம் லைவில் இருக்கனால உங்களுக்கு இதே வந்து தேர்ட் பார்ட்டியே 890 ரூபா பக்கத்தில் வருது இந்த வண்டி. இன்சூரன்ஸ் போடணும். ஆமாம், இப்போ தற்சமயத்துக்கு இன்னும் 3 வருஷம் லைவில் இருக்குது, அதே உங்களுக்கு 3000 ரூபா பெனிஃபிட் தான். அப்படி ஆமாம், அந்த கான்செப்டில் பார்க்கும்போது அது ஒரு டைப் ஆகும். அடுத்து 2013 டிஸ்கவர் 100 சிசி. நல்ல மைலேஜ் பைக்னு சொல்லுவாங்க. நல்ல மைலேஜ் கிடைக்கும். இது வந்து நம்ம பிளாட்டினா சிடிஎன்எல்லாம் எடுக்க வருவாங்க. இந்த மைலேஜ் லவர்ஸ்லாம் அவங்க வந்து இந்த வண்டியை லைக் பண்ணிடுவாங்க. லைக் பண்ணுவாங்க. இது 125 இருக்குது டிஸ்கவரில், ஆனால் அது மைலேஜ் ப்ரா பார்க்கும்போது வந்து 100 வந்து நல்லா இருக்கும். ஆமாம், நல்லா இருக்கும். இது இயர் ப்ரைஸ் என்னண்ணா? ஆமாம், இது 2013. ஆமாம், ப்ரைஸ் என்ன சொல்கிறீங்க? 25,000 வரும். 25,000 வருது, அவ்வளோதான் வருது. ஏன்னா புது வண்டியை கம்பேர் பண்ணும்போது இந்த ரேட்டில் வந்து ரொம்ப லோவாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா மற்ற மார்க்கெட் நம்ம பார்த்துட்டு மார்க்கெட் பார்க்கும்போது நம்ம ஒரு ப்ரைஸ் கண்டிப்பாக தெரியும். கண்டிப்பாக இப்போ நம்மளுக்கு டேக்ஸ் அதெல்லாம் பார்த்து புது வண்டி ரேட்டை கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ அதிகமாக இருக்கும் உங்களுக்கே தெரியும். நியூ பைக்கும் போது கண்டிப்பாக அது போயிடும். நம்ம சில டேக்ஸ் விஷயங்கள் ரொம்ப லைவாக பேசணும். ஓகே, அதை சரியாக வச்சுக்கலாம். ஆமாம், அடுத்து இருக்க பைக்கு இது 2010 மாடல். 2010 மாடல். ஆமாம் சொல்லியாச்சு. ஆமாம் ஆமாம், இதோட ப்ரைஸ் என்ன சொல்கிறீங்க? 2010 மாடல் 125. இதோட ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு 18,000 இருக்கும். 18,000? 18,000. ஆமாம்,
இன்சூரன்ஸ் இந்த வண்டிக்கு லைவ்ல இருக்கு. லைவ்ல தான் இருக்கு. லைவ்ல இருக்கு. லைவ்ல வந்து இன்சூரன்ஸ் லையபிலிட்டி இல்ல. லையபிலிட்டினா தேர்ட் பார்ட்டி. தேர்ட் பார்ட்டி. நம்ம இது பேக்கேஜ் பாலிசியே இருக்கு. ஃபுல் இன்சூரன்ஸ் சொல்லோம்ல. ஓ அந்த மாதிரி. ஆமா இது பேக்கேஜ் பாலிசியே இருக்கு. மேக்ஸிமம் நம்ம மக்கள் வந்து தேர்ட் பார்ட்டி தான் போடுவாங்க. ஆமா தேர்ட் பார்ட்டினா அது வந்து லையபிலிட்டி அப்படி சொல்லுவோம். அதாவது அந்த வண்டிக்கு ஓனருக்கோ டிரைவ் பண்றதுக்கோ அந்த வண்டிக்கோ கிடைக்காது. ஆப்போசிட் பார்ட்டிக்கு அதோட கிடைக்கும். ஆமா இது வந்து நம்மளுக்கு பேக்கேஜ் பாலிசினால எல்லாம் ரெண்டு பேரும் ஆமா டிரைவருக்கு பின்னால இருக்கிறவருக்கு ஆப்போசிட் பார்ட்டிக்கு வண்டிக்கு ஆப்போசிட் பார்ட்டி வண்டிக்கு அவரோட இதுக்கும் நம்ம எல்லாமே அதில் கவர் ஆகிறோம். ஆமாம் அது நிறைய பேர் வந்து எல்லாமே தெளிவாக ஆமாம் கண்டிப்பாக நம்ம அதை உங்கள்கிட்ட சொல்லணும்னு தான் சொன்னேன். காரணம்னா நிறைய பேருக்கு இன்சூரன்ஸை பற்றி தெரியுது ஆனால் எந்தெந்த இன்சூரன்ஸ் இருக்குன்னு தெரியல. கண்டிப்பாக அது உண்மைதான். ஆமாம் நான் அதே மாதிரி நம்ம வண்டி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் சொல்லிடுறேன், யாராவது சேரண்டாக பைக் எடுத்தீங்கன்னா நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க, கூடவே இன்சூரன்ஸும் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்போ தான் அந்த இன்சூரன்ஸ் வந்து கவர் ஆகும். ஆமாம் திருப்பி நம்மளுக்கு கிளைம் பண்ணாலும் கிளைம் ஆகும். நம்ம இன்சூரன்ஸ் போட்டிருப்பீங்க, இந்த வண்டி ஆர்சிபிக்கு நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க, ஆனால் இன்சூரன்ஸ் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏதாவது இன்சிடென்ட் ஆனால் அந்த இன்சூரன்ஸ் வந்து வேலிடிட்டி இல்லாமல் போயிடும். நம்ம அதை வச்சு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அப்புறம் கையிலேருந்து கொடுக்குற மாதிரி ஆகிப்போம். ஆமாம் சரி ஓகே. அடுத்த மாடல் இது பல்சர் 118 2017 மாடல். நம்ம அங்கே பார்த்தோம்ல அதுக்கு கூடாலே இறங்கின வண்டி தான். அவர் சொல்லும் போது நம்ம அவங்களுக்காண்டி போட்டோம். அவங்க வந்து 180 220 நின்னது. 220 பார்த்தோம்னா அதை கொண்டு போயிட்டாங்க. மார்க்கெட்டில் மாறிட்டே இருக்கும். ஆமாம் 220 பல்சர் எடுத்து போயிட்டாங்க. நம்மள்ட ஒரு டைம்ல விண்டேஜ் பைக் ஆடுன்னு ஸ்போர்ட்ஸ் பைக் மட்டுமே அதுக்காக ஷோரூம் ஓப்பன் பண்ண மாதிரி பண்ணோம். ஆமாம் இப்போ நம்மள்ட விண்டேஜ் பைக்லயே ஒரு பைக் இப்போ நம்மள்ட நிற்குது. இன்னொரு வண்டி ரெடி ஆகிட்டு இருக்குது. ஜாவா இது இது எஸ்டி. ஆமாம் இது விண்டேஜ் பைக் தான். ஆமாம் 1967 உள்ள மாடல். அப்படியா விண்டேஜ் பைக் தானே? ஆமாம் எந்த 1967 உள்ள வண்டி. 67 மாடலா? ஆமாம் அந்த மாடல்ல இருக்கு. எஃப்சி எல்லாம் இருக்கும் சார். இப்போ வண்டி புக் எல்லாம் கரண்டா பண்ணி இன்சூரன்ஸோட போட்டுருக்கோம். இன்சூரன்ஸோட போட்டு எஃப்சி எல்லாம் பார்த்து லோக்கல்ல நேம் ட்ரான்ஸ்ஃபர் வச்சிருந்தாரு. பேர்ல நேம் ட்ரான்ஸ்ஃபர்லாம் இருக்குது. ஒரு பிரச்சனை இல்லை. இது ஒரு அந்த பழைய காலத்துல பன்னேர்லாம் சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி லோக்கல்ல ஒரு ஊர்ல ஒருத்தங்க வச்சிருந்தது. இப்போ அவங்க அலைவ் ஆயிட்டாங்க. வண்டி சேலுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய தெரியாது. இதுதான் கிக்கர், இதுதான் கியர். கிக்கரா தான் கியரா தான்? கிக்கரா தான் கியரா தான். கிக்கர் எப்படி எடுப்போம்? ஆமாம் ஸ்டார்ட் பண்ணி கொடுங்க ராஜா. கிக்கர் இப்படி எடுத்துக்கலாம், கியர்னா அப்படி. ஆமாம் வண்டி ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு அப்படி ஃப்ரெண்டில் தீ போட்டோம்னா வண்டி கியரா கன்வெர்ட் ஆகிடும். ஒரே லீவர், நம்ம மற்ற வண்டியை பார்க்குற மாதிரி கியர் லீவர் தனியாக கிக்கர் லீவர் தனியாக அப்படிலாம் இருக்காது. ஸ்டார்ட் ஆகிட்டாரா கியர் ஃப்ரெண்டில் போட்டாரா? இப்போ கியர் போச்சார் வண்டியார். இப்போ இது கியர் ஆயிரும். கியர் போச்சார். அந்த டோனே நம்மளுக்கு வந்து வித்தியாசமாக தான் இருக்கும். இப்பவும் நிறைய பேர் இந்த வண்டியை வந்து லவ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி ஒன்றுன்னா நம்ம திருநெல்வேலேருந்தே கொஞ்சம் பசங்க ரெண்டு பேரும் வந்தாங்க. ஒரு பல்சர் எடுத்துகிட்டு போனாங்க. பல்சர் எடுத்துட்டாங்க. ஆனப்புறமே வண்டி ஒரு ரெண்டு ரவுண்டு தாங்கண்ணே ஓட்டி பார்க்குறோம். ஒரு ஆசையில கேட்டு அப்படிப்பட்ட ஒரு வண்டி விண்டேஜ் லவர்ஸ்னா இந்த வண்டி அப்படி ஒருத்தங்களுக்கு பிடிச்சிட்டுன்னா அந்த மாதிரி போயிடும். கண்டிப்பாக ஓகே. இதோட ப்ரைஸ் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இந்த வண்டி இதோட ப்ரைஸ் நாங்கள் 100,000 ரூபா சொல்கிறோம். கட் பண்ணுறீங்க? ஆமாம் 100,000 ரூபா. இல்லை 2014 ஒரே ஓனர் இன்சூரன்ஸ் லைவ். இன்சூரன்ஸ் லைவாக தான் இருக்கு. இன்சூரன்ஸ் லைவாக தான் இருக்குது. வண்டியில் ஒரு பிரச்சனை கிடையாது. ஓகே நம்மளுக்கு வந்து இந்த வண்டி 48,000 ரூபா பக்கம்தான் வருது. 48,000 ரூபா நீ கோட் பண்ணுறீங்க? ஆமாம் நாங்கள் கோட் பண்ணுறது எங்களுக்கு 48,000 ரூபா தான். ஓகே. ஆனால் இந்த ரேட்டுக்கு வந்து வெளில கிடைக்க ரொம்ப கஷ்டம். அதாவது நம்ம இந்த ரேட்டுக்கு கிடைக்காது அப்படின்னு நம்ம தீர்மானமாக சொல்ல முடியாது. நாங்கள் 48,000 ரூபா சொல்கிறோம்னா நீங்கள் வந்து 40,000 ரூபாய்க்கு வண்டி கிடைக்கும், 40,000 ரூபாய்க்கு கிடைக்கும். வண்டி இந்த கண்டிஷனில் இருக்காது. கரெக்ட். நீங்கள் சொல்கிற இந்த வார்த்தை தான் நம்மளுடைய இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. அப்படி இருக்காது. அப்படியும் வண்டி இன்சூரன்ஸ் இல்லாமல் அது ஒரு ரேட்டு கொடுப்பாங்க. இப்போ நம்ம இங்கேருந்து அங்கே நம்ம அஞ்சிராம சிட்டியை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா அதை ஃபினான்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறவங்களும் சரி, வண்டி விற்கிறவங்களும் சரி, கிட்டத்தட்ட ஒரு 60 கடைகள் மேலே 60 கடைகள் பக்கத்தில் இருக்கு. எல்லா கடைகளும் ஒன்று போல வண்டி நிற்காது. சிலவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாடல்ஸான கஸ்டமர் வச்சுருப்பாங்க. அப்போ அந்தந்த ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி தான் வியாபாரம் நடக்கும். நம்ம ரேஞ்சு எப்படின்னா ஜென்யூனாக வண்டி நீட்டாக இருக்கணும், வண்டி யாரோட முடிக்கணும். அந்த வண்டி நம்மள்ட்ட எடுத்துகிட்டு போனாங்கன்னா அவங்க அந்த வண்டியை வந்து எந்த ஒரு குறை சொல்லக்கூடாது. திருப்பி கொண்டு வர மாட்டாங்க. அந்த வண்டி வண்டியை ஸ்டார்ட் ஆகலைன்னா வண்டி புகை அடிக்குது, வண்டி கால் அடிக்க மாட்டாங்க, பேட்டரி இல்லை, செல்ஃப் இருக்க மாட்டாங்க. வண்டி எடுத்துகிட்டு போனாங்கன்னா அடுத்த நம்மள்ட்ட வரும்போது அந்த வண்டி அப்கிரேட் பண்ணி தான் வருவாங்க. தவிர
இந்த மாதிரி அப்படி ப்ராப்ளம் டிராபேக் ஆட்டு அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க அந்த கண்டிஷன் இருக்காது ஓகேண்ணா மறுபடியும் மறுபடியும் கேட்கறது ஒன்றுதான் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க கண்டிப்பாக ஷோரூமில் ஆல்ரெடி ஒரு ஷோரூம் பார்த்தாங்க இந்த ஷோரூமில் வீடியோ பார்க்குறாங்க வண்டி எடுக்குன்னு நினைக்கிறாங்க இந்த ஷோரூமில் இருக்க வண்டி எடுக்கிறாங்க இல்லை வேறு எதுவும் வண்டி கேட்காங்கன்னா அவங்களுக்கு எதுவும் ஆஃபர் டிஸ்கவுண்ட் மாதிரி பண்ணி கொடுப்பீங்களா நம்ம கண்டிப்பாக அதை நம்ம பண்ணி கொடுப்போம் நம்ம பிஸ்னஸில் வந்து நம்மளுக்கு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப முக்கியம் நம்மள்கிட்ட ஒரு வண்டி நின்னால் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ நம்மளோட கஸ்டமருக்கோ எல்லாருக்குமே வந்து ஒரே மாதிரி நம்ம வந்து தெரிஞ்சவனுக்கு ஒரு ரேட்டு தெரியாதவனுக்கு ஒரு ரேட்டு அப்படிங்கிறதே கிடையாது நம்மளால் எவ்வளோ ஃபேவராக பண்ண கொடுக்க முடியுமோ அவ்வளோ ஃபேவராக பண்ணி கொடுத்துரும் நம்மள்கிட்ட வண்டி எடுக்கிறவங்கள பக்கத்து கடைகளை விசாரித்தாலே தெரிஞ்சுப்போம் அங்கே உள்ள நிலவரங்கள் நம்ம ஒரு ஆமாம் நம்மளுக்கு வந்து நம்ம கஸ்டமர் தான் ஜாஸ்தி தேவை இருக்கிறத தவிர நம்மளுக்கு வந்து ஹை லெவல் ப்ராஃபிட் நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்க மாட்டோம் ப்ராஃபிட் இல்லாமல் யாரும் தொழில் பண்ண மாட்டாங்க ஹை லெவல் இல்லை கையில் நம்மளுக்கு தேவை இவ்வளோ தான் நண்பர்கள் யார் வந்தாலுமே அவங்களால நம்மளுக்கு எவ்வளோ ஃபேவராக பண்ணி கொடுக்க முடியுமோ அவ்வளோ ஃபேவராக பண்ணி கொடுப்போம் அவங்க ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பேர் கீழே இருந்து இன்சூரன்ஸ் வந்து எதுனாலும் நம்ம அவங்களுக்கு தெளிவாக இப்போ வரவங்க நம்ம வந்து லோக்கல்லேருந்து மட்டும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வரமாட்டாங்க இடத்துலேருந்து வராங்க இப்போ இங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தாண்டி ஒருத்தவங்க வந்து வண்டி எடுத்து போகிறாங்கன்னு அவங்க இங்கேருந்து எடுத்துகிட்டு போனவங்க திருப்தியாக போகிறவங்க அடுத்த கஸ்டமரை கூட்டிட்டு வர மாதிரி தான் நம்ம பண்ணி கொடுப்போம் ஓகே திருப்தியாக நம்ம சப்ஸ்கிரைபர் பண்ணி கொடுப்போம் கண்டிப்பாக பண்ணி கொடுப்போம் ஓகே நான் பார்த்தீங்கன்னா அவங்களே ஓப்பன் டாக்காக சொல்லிட்டாங்க இவெல்லாம் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு ஏன்னா நிறைய பேர் நம்ம கமல் சொல்லணும் 100 கோயில் மார்க்கெட் ரிவ்யூ பண்ணுங்க ப்ரைஸ் கம்மியாக இருக்குது கம்மியாக இருக்குன்னு சொன்னீங்க நீங்கள் ப்ரைஸ் கம்மியாக இருக்க வந்து ரிவ்யூ பண்ணியாச்சு அவங்களுக்கு இப்போ திருநெல்வேலேருந்து நம்ம நண்பர்கள்லாம் வந்திருக்காங்க இவங்கெல்லாம் வந்து அண்ணன் நம்ம அண்ணன் மாதிரி வந்திருக்காங்க நாகர்கோவில் மார்க்கெட்டு திருநெல்வேலி மார்க்கெட்டு ஆலங்குளம் மார்க்கெட் அப்படிலாம் பேசணும் நீங்கள் ஓவரால் நீங்கள் ஒரு கணக்கு எடுத்து பார்த்தாலே இந்த அஞ்சிராமன் சாலைப்பூ மார்க்கெட் வந்து ரொம்ப கம்மியான ஒரு ரேட்டு தான் நாங்கள் மட்டும் இல்லை நம்ம சார்ந்த வியாபாரிகளும் அப்படி தான் பண்ணிட்டு இருப்பாங்க ஏன்னா இந்த இடம் மார்க்கெட் அப்படி வந்து பார்த்து கண்டிப்பாக ஆமாம் நாகர்கோவில் அப்படின்னு சொல்கிறீங்க நாகர்கோவிலுக்கே நாங்கள் தான் வண்டி கொடுக்குறோம்னா அந்தளவு ஹோல்சேலருக்கே இங்கேருந்தான் வண்டி போகுதுன்னா நீங்களே பார்த்துக்கோங்க நாங்கள் மீன்ஸ் நாங்கள் மட்டும் இல்லை நீங்களோட எல்லாருமே பண்ணுறாங்க ஆமாம் ஆமாம் இப்போ நம்ம இந்த ஏரியாவிலிருந்து இந்த ஏரியா அப்படிப்பட்ட ஒரு ஏரியா புரியுது இப்போ இங்கே பக்கத்துலேயே ஆலங்குளம் இருக்குது தென்காசி இருக்குது நம்ம திசையன் விலை உடன்குடி இந்த பக்கம் போனீங்கன்னா நாகர்கோவில் போகிற வழியிலே ஒன்றுன்னு சின்ன சின்ன கன்சல்டிங்குகள் இது கன்சல்டிங்னு உள்ள மார்க்கெட் தெரியாது எல்லாமே ஒரு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தாலுமே நம்ம சாலை பூர் வந்து ரொம்ப ஜெனியூனாக நல்லாயிருக்கும் ஒன்று நாங்கள் ஒரு வண்டி நல்லாயிருக்குன்னு சொன்னால் நல்லாயிருக்கும் இந்த வண்டியில் இந்த ஒரு பிரச்சனை மட்டும் இருக்குது ஒரு இண்டிகேட்டர் மட்டும் மாற்றிடுவோம்னா அந்த ஒரு வேலை மட்டும்தான் இருக்கும் ஓகே நூற்றுக்கு நூறான நூற்றுக்கு நூறு நல்ல வண்டிகள் எங்கேயுமே இருக்காது புதுசாக இருக்கக்கூடிய ஷோரூம்லேயே கிடைக்காது ஆனால் சின்ன சின்ன குறைகள் கண்டிப்பாக இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய குறைகள் எங்களுக்கு தெரிஞ்ச குறைகள் நாங்கள் பூர்த்தி பண்ணி கொடுத்துருவோம் இல்லைன்னா நாங்கள் கஷ்டப்பட்டு சொல்லிடுவோம் அதுக்கெல்லாம் சேர்த்தான இந்த ரேட்டு அப்படின்னா தெளிவாக அவங்கள புரிய வச்சு அவங்க லீகலாக அவங்க வந்து இந்த வண்டி எந்த அளவுக்கு நல்லா நீட்டாக ஓட்டணுமோ இல்லைனா சேஃப்டியாக ஓட்டிட்டு போயிட்டு வராங்களோ அதுக்கு பண்ணி கொடுக்க வேண்டியது எங்கள் பொருள் ஓகே ஏன்னா சூப்பராகவே எல்லாமே பேசி முடிச்சிங்க ஒன்று ஒன்று உங்கள் லொக்கேஷன் வந்து நான் நாகர்கோவில் நாகர்கோவில்னு ஸ்டார்டிங்லேருந்து வீடியோ சொல்கிறேன் இது லொக்கேஷன் கரெக்டான லொக்கேஷன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் ஆமாம் அஞ்சு கிராமங்கிறது வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் போயிடும் கன்னியாகுமரி ஆமாம் இது ஆக்சுவலாக இருக்கிற டிஸ்ட்ரிக் வந்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிக் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் பார்டர் சாலை புதுருங்க ஏரியா உங்களுக்கு எக்ஸாக்டாக நீங்கள் வந்து உங்கள் ஷோரூம் விசிட் பண்ண நினைக்கிறாங்க அவங்களுக்கு நீங்கள் ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து நம்ம காவல் கிணறு இருக்கு இல்லையா ஆமாம் அதுலேருந்து கன்னியாகுமரி பைபாஸ்லேயே வந்துட்டீங்கன்னா அதில் வரும்போது நம்ம செக் போஸ்ட் வச்சுருக்காங்க பைபாஸ்லேயே கூட வச்சுருக்காங்க சரி திருநெல்வேலி பார்டர் செக் போஸ்ட்டு அதில் சாலை புதுருந்து கட்டையில சொல்லிடுவாங்க சொல்லிடுவாங்க கரெக்டாக நீங்கள் அங்கேருந்து ஒரு 18 கிலோமீட்டர் வந்தால் போதும் அந்த பைபாஸ்லேருந்து 18 கிலோமீட்டர் ஆமாம் 18 கிலோமீட்டர் லொக்கேஷன் சொன்னால் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் ஓகே ப்ரோ ரொம்ப தேங்க்யூ ப்ரோ நீங்கள் கூகுள் மேப்லேயே கூட நம்ம பேரை போட்டு பார்த்தாலே வந்துடும் பேர் போட்டு மேப்லேயும் கொடுத்து வச்சுருக்கீங்க நம்ம வெப்சைட்டு கூட ரன்னிங்கில் தான் இருக்குது ஓகே ஆனால் நான் உங்களோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் நானும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருந்தேன் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா ஈட்டாக ராம் ஆட்டோ கன்சல்டிங் போட்டாலுமே ராம் ஆட்டோ கன்சல்டிங் மட்டுமே போட்டால் போதும் நம்ம லொக்கேஷன் தான் காட்டும் சரி ஓகே ப்ரோ தேங்க்யூ தேங்க்யூ